ஜெனிவாவை நோக்கி, ஜெனிவா ஐக்கிய நாடுகள் சபையை நோக்கி தமிழ் மக்களுக்கு நீதி கேட்டு மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து சிவந்தன் மனிதநேய நடைபாதையினை மேற்கொண்டிருக்கிறார் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அது லங்காசிரி எஃப்எம் மூலமாக நீங்கள் செய்தி மூலமாகவும் கேட்டிருப்பீர்கள். சரி, அந்த வகையில் நாங்கள் இந்த சிவநந்தனை நாங்கள் இன்று 24வது நாளாக அவருடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அவரை எங்கள் செய்தி பிரிவினர் நேரடியாக அவரை தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கிறார். அவரை பற்றியான விடயங்கள், அவர் இந்த நேரத்தில் எங்கு இருந்து கொண்டிருக்கிறார், அவருடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது, லங்காசிரி எஃப்எம் மூலமாக அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை பற்றி நாங்கள் கேட்டறிந்து கொள்ளலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சிவநந்தன், எப்படி இருக்கீங்க? முன்வைத்த கோரிகளுக்கு அமைய அந்த நியாயம் நீதி கிடைக்க வேண்டும் என்ற நடைபாதை மேற்கொண்டு வந்திருக்கிறது. சில நாட்கள் அதிகமாகவே பிரச்சனை இருந்தன, அது வந்து இப்போ மாறி நடக்கக்கூடிய மாதிரி இருக்கு. தற்போது இதுவரை காலமும் நடந்து இதுவரை நாட்களும் நடந்து வந்த பாதைகளை விட தற்போது பயணம் செய்யும் பாதை வந்து ஒரு பயங்கரமானதும் உயரமான மலைப்பாதையும் மழை கொட்டு வந்த மனநிலைமை எவ்வாறு இருக்கிறது சிவந்தன்? மனநிலை வந்து எங்கட மக்களுக்கு வந்து அளிக்கப்பட்ட அநீதி, எங்கட மக்கள் வந்து இலங்கை அரசாங்கம் கொல்லப்பட்ட விதம், கொலை செய்யப்பட்ட விதம், வாழை நோக்கம் உள்ளிட்ட இந்த அரசாங்கம் தொடர்ந்து கஷ்டப்பட்டு விடப்பட்ட இந்த இனவர் இயக்கத்துக்கு உலக நாடுகள் வந்து எங்கள் மக்களுக்கு நீதி வர வேண்டும், நீதி சொல்ல வேண்டும். நிச்சயமாக. சரி சிவந்தன், இப்போ நீங்கள் 24வது நாளாக பயணம் மேற்கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கிறது உங்களுடைய பயணம்? நீங்கள் செல்லடையும் இலக்கை சென்றடைய இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கிறது? இன்னும் நான்கு நாட்கள் இருக்கின்றன. சரி, இப்போ நீங்கள் உங்களுடைய இந்த ஆரம்பிக்கும் பொழுது, இந்த பயணம் ஆரம்பிக்கும் பொழுது இருந்த ஆதரவு, மக்கள் ஆதரவு எவ்வாறு இருந்தது? இப்பொழுது நீங்கள் ஆரம்பித்துக் கொண்டு நீங்கள் 175% நிறைவு பெற்றிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் ஆதரவு எவ்வாறு இருக்கிறது உங்களுக்கு? மக்களின் ஆதரவு வந்து நன்றாகவே உள்ளது. ஆரம்பிக்கும் பொழுது மக்கள் வந்து மக்கள் ஆதரவு மிகவும் நன்றாக உள்ளது. மக்கள் வந்து ஒரு எழுச்சி நிலை அடைந்திருக்கின்றார்கள். மக்களுக்கு நான் அறிகின்ற செய்தி எல்லாம் என்ன சொன்னால், மக்கள் வந்து இந்த போராட்டத்தில் எங்களுக்கு நீதி கிடைக்கணும், எங்கள் மக்கள் வாழ்கின்ற பிரதேசத்தில் வந்து சுதந்திரமாக நடமாடணும், சுதந்திரமாக வாழ்க்கைய அனுபவிக்கணும், உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மனிதரையும் போல தமிழினமும் வந்து மத்திய இடங்களை போல சுதந்திரமான வாழ்க்கையை வாழணும் என்று எல்லாத்த கனவும் வந்து அதுதான் இன்றைக்கு அந்த வாழ்க்கையை பெற்று தரத்துக்கு வந்து நாங்கள் உலக நாடுகள் இந்த நீதி கோரி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து இணைவார்கள் என்றும் நான் நம்புகின்றேன். சரி, இப்போ உங்களோட எத்தனை பேர் இருக்கிறார்கள் இந்த நடைபாதையில் இன்னும் உங்களோட எத்தனை பேர் இருக்கிறார்கள், இன்னும் எத்தனை பேரை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? தற்போது மக்கள் அவ்வப்போல் வந்து பார்த்தவங்க சொல்லுகிறார்கள். மக்களுக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து வைத்து நடக்க வைக்க முடியாத நிலைமையில் வந்து நாங்கள் எல்லாம் இருக்கிறார். இந்த பாதை வந்து கரடு முரடானதும் சரியான ஆபத்து மிகுந்ததும் அதி ஆழமானதும் ஒரு சின்ன
விடவெளிதான் இருக்கும் வந்து ரெண்டு கார்கள் போய் வருவதற்குள்ள மற்றது மழை பெய்த காரணத்தால கல்லிகள் வந்து புரிந்து வந்துருக்கு. அந்த மலை பக்கங்களோட நாங்க காணக்கூடிய இறந்தது வந்து வர்ற ரோட்டுல. அப்ப கடைசி நாள் வர கடைசி நாள் வர வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கறீங்க அப்படியா? இருபதாம் தேதி வந்து எவ்வளவு மக்கள் கூடுதலாக வருகிறோமோ அதுலதான் வந்து நாங்கள் இந்த போராட்டத்தின் உச்சகட்டத்தை அடைய முடியும். சரி சிவந்தன், நீங்க சொல்லுங்க. லங்காஸ்ரீ எஃப்எம் ஊடாக நீங்கள் நெஞ்சங்களுக்கு எங்கள் உறவுகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? லங்காஸ்ரீ எஃப்எம் நான் கேட்டுக்கொள்றேன், நான் ஊடாக கேட்டுக்கொள்றேன். நாங்கள் மக்கள் இன்றைக்கு வந்து நாங்கள் இன்னும் இருக்கும் மத்தியிலும் தமிழம் வந்து அங்கு திருவந்தபுரம் ஒரு சிவச்சாலையில வாழ்க்கைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். வெளியுலகத்துக்கு பார்த்தா நாங்கள் இங்க வெளியுலகங்கள்ல வாழ்றோம். எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சில எங்களுக்கு லங்காசிரியூடாகவோ மற்ற இணையதளங்களூடாகவோ வருகின்ற செய்திகளை பார்க்கும்போது எங்களால் தாங்க முடியல. ஏற்றம் குறிஞ்சியில 40 பெண் பிள்ளைகளை கொண்டு கண்டிக்கு வேலை வாய்ப்பு வாங்கிட்டாரன்னு சொல்லி கூட்டிக் கொண்டு போறதாக அந்த செய்திகள் எல்லாம் அமர்ந்திருக்குது. இப்படியான நிலைமையில எங்கள மக்களை தே காட்டி எங்க மக்களை அடிமைப்படுத்தி வேலை வாங்கி வேலையில உடைப்பதுவங்கிறதுக்கு இவர்கள் இருக்கணும். ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள எங்கிற மக்கள் வர்ற அவலங்கள் வந்து எங்களுக்கு வெளியே கூட ஒரு வருவதில்லை. இந்த காரணத்துக்காண்டி எங்களை மக்கள் சுதந்திரமா வாழ்றதுக்கு வந்து அனைத்து தமிழில் ஐரோப்பாவால் தமிழில மக்களையும் அன்போடும் பண்போடும் ஆழ்மையுடன் கேட்கிறேன் என்று சொன்னா எங்கட மக்கள் முடிவுக்காக நீங்கள் அனைவரும் ஐநா ஒன்றில் வந்து 20 தேதி 2 மணிக்கு வந்து சேருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். சரி சிவந்தன், உங்களுடைய இந்த பயணம் இந்த கோரிக்கைகள் அத்தனையும் வெற்றி பெற வேண்டும். உங்களுடைய அத்தனை விடயங்களும் சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கடைசி நாள் பயணமும் சாத்தியமாக அமைய வேண்டும் என்று லங்காஸ்ரீ எஃப்எம் ஊடாகவும் எங்கள் சார்பாகவும் லங்காஸ்ரீ நேயர்கள் அனைவர் சார்பாகவும் எங்களுடைய பிரார்த்தனைகளும் எங்களுடைய பாராட்டுகளும். நன்றி 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 வணக்கம்.